அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டவை என்ற பகுதியில் வேலூரிலிருந்து ஒரு நபர் வந்து அனுப்பியிருக்கக்கூடிய வினாவிற்கான விடையை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இந்த நீங்கள் கேட்டவை என்ற பகுதி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை தெரியாத கணக்குகளை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தெரியப்படுத்தினா அதனுடைய ஷார்ட்கட்லேயோ அல்லது ட்ரெடிஷ்னல் மெத்தட்லையோ இல்லை ஆப்ஷன்லேருந்து விடை கண்டுபிடிக்கிற மெத்தட்லையோ வீடியோவாக அப்லோட் செய்து அதற்குரிய லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் ஸோ அந்த வகையில் இந்த தேர்வர் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு வினா எ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வில் பி ஃபெனலைஸ்டு ஈச் டே ஃபார் டிலே இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ பிரிட்ஜு த பெனால்ட்டி வில் பி ஆர்எஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபார் த ஃபஸ்ட் டே அண்ட் வில் இன் இன்க்ரீஸ் பை ஆர்எஸ் தௌசண்ட் ஃபார் ஈச் ஃபாலோயிங் டே பேஸ்ட் ஆன் இட்ஸ் பட்ஜெட்

ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபோர் தௌசண்ட் அடுத்து செகண்ட் டே வந்து தௌசண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபைவ் தௌசண்ட் ஆகும் அதுக்கடுத்து நாள் ஃபைவ் தௌசண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சிக்ஸ் தௌசண்ட் ஆகும் ஸோ இதே போல் போயிட்டே இருக்குது ஓகேவா சரி அடுத்தது அதிகபட்சம் எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை நாள் வந்து டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டுருக்குறாங்க ஸோ அப்போ இது எல்லாத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வருது ஓகேவா சரி இது வந்து நம்பர் சீரியஸ் டாப்பிக்கில் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் வரும் ஓகேங்களா கூட்டு தொடரில் வரும் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டேம் வந்து ஏ வந்து நாலாயிரம் ஓகேங்களா சரி அடுத்தது எந்த நம்பரை கூட்டினா அடுத்த டேம் வருது அப்படின்னா ஆயிரத்தை கூட்டினா தான் அடுத்த டேம் வருது புரியுதா நாலாயிரத்து கூட ஆயிரத்தை கூட்டினா ஐயாயிரம் ஐயாயிரத்து கூட ஆயிரத்தை கூட்டினா ஆறாயிரம் ஸோ அப்போ டி வந்து எவ்வளோ அப்படின்னா ஆயிரம் ஓகேவா ஸோ எல்லாத்தையும் கூட்டினா என்னென்னா ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வருது ஸோ அப்போ எஸ்என் சம் ஆஃப் என் டேம்ஸ் வந்து ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகேங்களா சரி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹவு மெனி டேஸ் வந்து டிலே பண்ணுறான்னு கண்டுபிடிக்கணும் அதாவது நம்பர் ஆஃப் டேம்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ என் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் சரியா சரி இப்போ இதில் எஸ்என்னுக்கு ஃபார்முலா வந்து என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் N-1 ஒன் இன்ட்டு டி இது எஸ்என்னுக்கு ஃபார்முலா ஸோ இதுதான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா சரி இப்போ நம்ம n மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன் என் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு இந்த 2 வந்து சமக்குறிக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது டூ ஒன் லேக் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பண்ணலாம் ஸோ அப்போ த்ரீ வரும் சரி இப்போ நம்ம எண்ணெய் கண்டுபிடிக்கணும் எண்ணெய் மட்டும் அப்படியே வச்சுக்கலாம் ஏவுக்கு பேல் ஃபோர் தௌசண்ட் போடுறோம் ஸோ அப்போ ஈர்னாங்க எட்டாயிரம் அடுத்தது என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி டிக்கு மேலே தௌசண்ட் ஈக்குவல் டு த்ரீ லேக் தேர்ட்டி தௌசண்ட் ஓகேங்களா சரி இப்போ இதில் இந்த டேம்லேயும் வந்து மூணு சைபர் இருக்குது இந்த டேம்லேயும் மூணு சைபர் இருக்குது இந்த டேம்லேயும் மூணு சைபர் இருக்குது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா தௌசண்ட்னால் வந்து டிவைட் பண்ணிடலாம் ஒவ்வொரு அர்த்தம் ஸோ அப்போ டே கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மூணு சைபர் இங்கே கேன்சல் பண்ணிடுறீங்க இங்கே மூணு சைபரை கேன்சல் பண்ணிடுறீங்க இங்கேயும் மூணு சைபரை கேன்சல் பண்ணிடுறீங்க அப்போ எட்டையும் எண்ணையும் பெருக்குனா எயிட் எண் அடுத்தது இந்த ஒன்றையும் எண்ணையும் பெருக்கிறோம் இது ஒரு எண் இருக்குது அப்போ என் ஸ்கொயர் வரும் அதாவது இந்த எண் இந்த எண் இந்த ஒரு ஒன்று ஸோ அப்போ பெருக்கும் போது ப்ளஸ் என் ஸ்கொயர் வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணு இந்த மைனஸ் ஒன்று பெருக்கிட்டிங்கன்னா மைனஸ் எண் வரும் ஈக்குவல் டு முந்நூற்றி முப்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இதை சுருக்கணும்னா என் ஸ்கொயர் எயிட் எனில் என் போச்சுன்னா ப்ளஸ் செவன் எண்ணு அடுத்த முந்நூற்றி முப்பது இன் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் முந்நூற்றி முப்பது ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த குவாட்டடிக்கு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும் ஸோ நம்ம வந்து பெருக்குன்னா மைனஸ் முந்நூற்றி முப்பது வரணும் ஏன்னா இங்கே வந்து இங்கே மைனஸ் முந்நூற்றி முப்பது இருக்குது என் ஸ்கொயரோடய கோஆப்ஷன்ட் வந்து ஒன்று அதனால் மைனஸ் முந்நூற்றி முப்பது என்னோட கோஆப்ஷன்ட் வந்து ஏழு அப்போ நம்ம ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும் அதை பெருக்குனால் முந்நூற்றி முப்பது மைனஸ் முந்நூற்றி முப்பது வரணும் கூட்டினா வந்து ப்ளஸ் ஏழு வரணும் ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு மைனஸ் பதினஞ்சு ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் இருபத்தி ரெண்டையும் மைனஸ் பதினஞ்சும் பெருக்குனால் முன் மைனஸ் முந்நூற்றி முப்பது வந்துடும் இருபத்தி ரெண்டில் பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சும் கூட்டினா வந்து ஏழு வந்துடும் ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா என் ப்ளஸ் இருபத்தி ரெண்டு இன்ட்டு என் மைனஸ் பதினஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும் ஸோ இதில் இருந்து என்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் இருபத்தி ரெண்டு அப்படி இல்லைனா என்எஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் டேம்ஸ் தான் எத்தனை உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் டேஸு ஸோ அப்போ இது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும் நெகட்டிவெலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது அப்போ இது வந்து நாட் பாசிபிள் மைனஸ் இருபத்தி ரெண்டுன்றது ஸோ அப்போ எண்ணு சீக்வல்டு பதினஞ்சு அப்போ இந்த நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் போயிட்டே இருக்குல்லையே அதே போல் பதினஞ்சு டேமை கூட்டினா தான் ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா ஃபிஃப்டின் டேஸ்ன்னு அர்த்தம் ஸோ அப்போ என்எஸ் ஈக்குவல் ஃபிஃப்டீன் அதான் வந்து ஆன்சர் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஹவு many... ஃபைண்ட் uh, த maximum number of days by which the completion of work can be delayed கேட்குறாங்க இல்லையா ஸோ அப்போ ஃபிஃப்டீன் டேஸ் இதான் வந்து ஆன்சர் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்பர் சீரியஸில் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்லாம் வரும் இதில் வந்து ஏ கொடுத்துட்றாங்க ஃபோர் தௌசண்ட் டி வந்து தௌசண்ட் கொடுத்துட்றாங்க எஸ்என் வந்து ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டு அதிலருந்து என்னை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தோடு சால்வ் பண்ண லிங்க் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்குறாங்க அதை சால்வ் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேங்களா ரைட் இப்போ இந்த கொஸ்டினில் இல்லை இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்